திருவுக்கும் திருவான திருமாலை பற்றி. சுவாமி, எனக்கு பெரிய அதிகாரிகளை தெரியும், அரசு ஆள்பவர்களை தெரியும், இன்னும் பெரிய பெரியவர்களை தெரியும்னு நம்ம சந்தோஷப்பட்டுப்போம். கஷ்டம் வந்தா இவா என்னமா காப்பாத்திடுவா அப்படின்னு. ஆனா அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான். சில குறிப்பிட்ட வருடங்கள் பதவியிலையும் அதிகாரத்திலும் உள்ளவர்கள் தான். அவர்களும் ஒரு நாள் நமக்கு நம்மை போல கஷ்ட நஷ்டங்களையும் எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் தான். அவள மண்குதிரைய நம்பி ஆத்துல இறங்குற கதையா நம்ம சொல்லுவோம். ஆனா ஆழ்வார் சொல்ற, என்ன காட்டிலும் புகழானவன் யாரு தெரியுமா? ஒத்தரும் கிடையாது. ஏன் தெரியுமா? கடலை போன்ற அப்படி கம்பீரமான சுபாவம் உடைய எம்பெருமானை, அந்த சீலங்குள் பெரும் சோதியை நான் என் நெஞ்சில வச்சுட்டேன், அவனை சரண் அடைஞ்சிட்டேன், அதனால எனக்கு எந்த வித கவலையும் கிடையாதுன்னு பெரிய திருவந்தாதியில ஆழ்வார் சொல்றார். என்னன்னா, என்னில் மிகு புகழார் யாவரோ, என விட்ட புகழானவர் யார்? ஏன்னா சீல பெரும் சோதி என் நெஞ்சாட் பெற்றதுன்னு. அப்போ அந்த பெரும் சீலப்பெரும் சோதியான எம்பெருமான் பரஞ்சோதி நம்மாத்து திருவிளக்குல பிரகாசிப்பான். அவனை சேவிச்சு அவனுக்கு அடிமைன்னு சொன்னோம்னா எல்லா விதமான நன்மைகளும் நம்மை தேடி வரும். மண்குதிரை நம்பி நம்ம போக வேண்டியதில்லை. இவன் நம்மை படைத்து உலகத்தை ரட்சித்து காக்கக்கூடிய சீலப்பெரும் சோதி. அந்த சீலப்பெரும் சோதியை நாம் திருவிளக்கிலே சேவித்து நாம் எல்லா அனுகிரகமும் பெறுவோம். அடியேன்.